வணக்கம் பங்காளிகளா, நம்ம மண்மன மாறாத தேனியிலிருந்து நம்ம ரெண்டு பங்காளிகளும் அந்த சோலோ சிப்ஸ் பிராங்க பார்த்துட்டு இதெல்லாம் அவ்வளோ பெரிய காரமாவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதான் இன்னைக்கு நம்ம உண்மையிலேயே சோலோ சிப்ஸ் நெட்டில் ஆர்டர் பண்ணி ரெண்டு பேருக்கு வாங்கி கொடுத்தாச்சு. இந்த ரெண்டு பங்காளிகளும் இந்த சோலோ சிப்ஸை சாப்பிட்டு 15 நிமிஷம் தண்ணி குடிக்காமல் கலர் குடிக்காமல் இருந்துட்டா ரெண்டு பங்காளிக்கும் பெரிய ப்ரைஸ் ஒன்று இருக்கப்பா. இன்னைக்கு ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்கோம், அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு நீங்களும் பாருங்கள். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. காரம்டா ஐயா, என்ன காரம்னு பாத்துருவோமா? என்னடா பாஸ் பாத்துருவோம், அதையும் பாத்துருவோம். ஹோம் பண்ணலாமா? அது வேற எங்க வர இருக்கு? தண்ணி, கலரு, ஜூஸ் எல்லாமே இருக்கு. அதுக்காக காரம்னா அதை நீங்க குடிச்சிட்டீங்கன்னா இன்னொரு ஆள் தானப்பா வின்னரு, அவங்களுக்கு மட்டும் தான் பிரைஸ் கிடைக்கும். சரி, இப்ப ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சலாம். சரி, எல்லாரும் லெட்டர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்களே, உயிருக்கு உத்தரவாரம்லன்னு கையில் போட்டு கொடுத்துதான் இந்த ஒரு பிராங்கை நடத்துறான். பாத்துக்கோங்க, கடைசியில நம்ம கம்பெனி மேல இது பழைய போட்டக்கூடாது. இல்ல இல்ல, அப்படியே வராது, பாத்துக்கலாங்க. அதான் பாஸ் எதுவும் பாத்துறாங்க, லெட்டர் ஆகுது கிட்ட ஆகுது பாஸ். ஃபர்ஸ்ட் நீயே ஜூஸ் குடிப்பா. ஏன் குடி போற? பாத்துரு, பாத்துருவோம். ஃபோன் பண்ணலாமா? பண்ணுவோமா? பண்ணுமியா? அப்பு, இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனாலதான் வம்பு தும்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒன்னு கட்டி விடுங்க, நடக்கும். என்ன பங்காளி, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா உரப்பாத இருக்கு. இனிக்குதா? இனிக்குதாவா? எவ்வளவு கரமா இருக்கு பங்காளி? கண்ணு கண்ணீர் வருது. என்ன ரொம்ப நிறைய சாப்பிட்டு ஏப்ப வர மாதிரி வர்ற பங்காளி கண்ணீர் வர்ற மாதிரி தெரியுது. மாப்பிள்ள கணக்கிறாரு, என்ன விக்கிறது? தண்ணி குடிக்கிறியா? என்னியா பாத்துக்கோ, தண்ணி குடிச்சேன்னா பரிசு போயிருமாப்பா. நல்லாக்கா? கொடுக்கறதோட சரி சொல்றீங்க என்ன ஆச்சு? பங்காளிகள் ரெண்டு பேரும் எப்படி 14 நிமிஷம் சேலஞ்ச முடிச்சு
செம்பா உட்காந்துருக்குங்க. நம்ம அங்காளி வேற வாந்தியெல்லாம் எடுத்துட்டாப்ல. கலர் பாக்கெட்லாம் வேற காலி பண்ணிட்டாங்க. கலர் குடிக்கிறோம் முக்கியமா இல்ல, சேலஞ்ச் முடிச்சோமா இல்லையா டைமிங்க்கு. சரி பங்காளி ரெண்டு பேரும் இந்த சேலஞ்ச் எப்படி இருந்துச்சுன்னு மக்களுக்கு சொல்லுங்க. இதை ட்ரை பண்ணலாமா வேணாமா? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, ட்ரைலாம் பண்ண வேணாம், ரொம்ப காரமா இருக்கு, வேணவே வேணாம். சரியான காட்டமா இருக்கு, மூச்சுக்கு மூக்கு வரைக்கும் ஏறுது. இதெல்லாம் காரம் அவ்வளோ காரமா இருக்கு, சரியான காரம். ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ நாங்கள் சேலஞ்ச் காண்டி பண்ணோம், சேலஞ்ச் காண்டி பண்ணுறோன்னு எல்லாரும் பண்ணாதீங்க, ரொம்ப காரம் தான். முடியல, வகுப்புலாம் வலிக்கலாம். என்ன இப்போ எரியுது, கவ கவனம் எரியுது, பாருங்க எரியுது. கேன் காலி காலி பண்ணிட்டாப்ல, தயிர் பண்ணி எங்கே ஓசும் தெரில. ஓகே பாய் மக்களே, நீ பார்த்துருப்பீங்க வீடியோவை. இது வந்து ஒரு வீடியோக்காக எடுத்தது தான். எல்லா வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் இந்த வீடியோவில் எடுத்துட்டு தான் நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணோம். யாரும் இதை பண்ணணும்னு நினைக்காதீங்க, இது ரொம்பவே ஒரு ஆபத்தானது. யாரும் இந்த மாதிரி விஷயத்த யாரோட அனுமதி இல்லாமல் நீங்கள் பண்ணிடாதீங்க. வீட்டில் யாராவது தனியாக வாங்கி இந்த சிப்ஸெல்லாம் சாப்பிட்ணுன்னு நினைக்காதீங்க, ரொம்பவே காரமாக இருக்குது. இந்த வீடியோவை பார்த்து நம்மளுக்கு லைக் போடுறதோடு விட்டுருங்க, இதை சாப்பிட்டு பார்க்கணும்னு நினைக்காதீங்க. அடி வாங்கினது நானு, அதனால இந்த கப்பு எனக்கு தான் சொந்தம், கோப்பையில வச்சு கொண்டு முடியவங்க. நன்றி மக்களே, இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்து உங்களோட கருத்தையும் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம் மக்களே.